வணக்கம். நாங்கள் பிபிசிஎல்ல ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 லாட்ஸ் வந்து பை பண்ணியிருக்கோம். பை பண்ணது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் 12,000 ரேஞ்ச் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டிருக்கு. சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா கண்டினியூஸ் அப்டேட்ஸ் வரும் எங்கள் சேனலுடைய இது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில் ட்ரெண்ட் இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், மார்க்கெட்டில் இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போக நாங்கள் லைவ் மார்க்கெட்டில் சிக்னல்ஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ பை கால் ஜென்ரேட் ஆச்சுன்னா எந்த பாயிண்ட்டு 3358னா 3358 பை பண்ணுங்கள், T1 என்ன, டார்கெட் 1 என்ன, டார்கெட் 2 என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து டீட்டெயில் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக்கவே இல்லை, உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு பை பண்ணணுமா செல் பண்ணணுமா ட்ரெண்ட் இப்போ என்ன அப்படின்றத உங்களுக்கு இது சொல்லிடும். இதனுடைய டீட்டெயில் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிபிசிஎல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆக்சுவலி இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து ப்ரீவியஸ் டேயை விட ஒரு கேப் அப்பு, அதை கேப் அப்பை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே ஆக்சுவலி என்ட்ரி எடுத்தோம். ஏன்னா ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பையிங் ட்ரெண்டில் காட்டிக்கிட்டே இருந்துச்சு, க்ரீன் கலரில் கீழே டாட்டா டாட்டா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் க்ளோசிங் வரைக்கும் கீழே இருந்துச்சு. சப்போஸ் இன்றைக்கி ஓப்பனிங் வந்து 390 கீழே ஓப்பன் ஆயிருந்துச்சு பிபிசிஎல் அப்படின்னா மார்க்கெட்னுடைய இதுவே வந்து இன்றைக்கி ஆக்சுவலி வந்து எங்களுக்கு செல்லிங் ட்ரெண்ட் ஆகிருக்கும். பட் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவாக வந்து மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆச்சு. அது பாசிட்டிவ் கேப் அப் பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்ததுனால நாங்களும் கொஞ்ச நாளாக இப்போ பிபிசிஎல் தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 3 லாட்ஸ் வந்து என்ட்ரி வந்து எடுத்தோம் பிபிசிஎல்லில். என்ட்ரி பார்த்திங்கன்னா 392 ரேஞ்சில் எடுத்தோம். எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் பயங்கர ஸ்பீடில் நல்லாவே ரேலி கொடுத்துச்சு. ஸோ அந்த ரேலியில் எங்களுக்கு 16,000, 70,000 அப்படின்ட்டு வரிசையாக ப்ராஃபிட் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 20,000 மேலே வந்தாலே புக் பண்ணலான்ருந்தோம். இப்போ 25,000 கிட்டக்க வருதுன்றனால இப்போயே 3 லாட்ஸை வந்து செல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லிங்கில் வந்து கொடுக்குறோம். ஸோ இது ஃபண்டமெண்டலாக நியூஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிபிசிஎலுக்கு வந்தது என்ன அப்படின்னா கேஸ்னுடைய எல்பிஜி ரிலேட்டட் நியூஸஸ் தான் வந்துச்சு. ஸோ ப்ரைவேட்டைசேஷன் ஆகப்போகுது பிபிசிஎல், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கேஸ் வந்து எல்பிஜி வந்து கொடுத்துட்ருக்காங்க. 7.3 crore இப்போதைக்கு இருக்க அவங்களுடைய கஸ்டமர் ரேட்டிங், ஓகேங்களா. ஸோ இந்த 7.5 கோடி பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து இந்த கேஸ் வந்து இப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு இப்போ ப்ரைவேட்டைசேஷன் வர்றவங்களுக்கு வந்து 3 வருஷம் கழித்து அவங்களுக்கு இந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அது கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணி மறுபடியும் கவர்மெண்ட்டே வந்து கேஸ் மட்டும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்து வந்துச்சு. ஸோ இந்த நியூஸ் தான் வந்து லேட்டஸ்ட்டாக பிபிசிஎலுக்கு வந்த நியூஸ். ஸோ இதெல்லாம் ஃபண்டமெண்டலாக நியூஸஸ் கொஞ்சம் இருக்குன்றனால தான் ஆக்சுவலி பிபிசிஎல்னுடைய மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்ல வால்ட்டியில் ஹெவியாக இருக்குது. ஸோ இதை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா லாட்ஸை 3 லாட் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 5,000 ப்ராஃபிட் அந்த மாதிரி நாங்கள் வந்து ஏற்றிட்டு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணோம். உங்களுக்கு இப்போ இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், பையிங் ட்ரெண்டாக செல்லிங் ட்ரெண்டாக, ட்ரேடிங் எப்படி பண்ணலாம், என்ட்ரி எப்படி இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆட்டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போக சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து தரும். இதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ.